விவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேனலில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது. நான் உங்கள் டாக்டர் ப்ரீத்தி புஷ்கரணி, இயற்கை மருத்துவர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ரெகுலராக யோகா ஆசனாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனா பாஷ்வகோணாசனா, ஒரு சைட்வேர்டு ஸ்ட்ரெச்சிங் போஸ். ஜென்ரலி எந்த ஒரு ஆசனை நம்ம செய்கிறதுமே நம்ம உடம்பில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும், நம்ம மனசையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒபிசிட்டி பேஷண்ட்ஸு ஜென்ரலாக இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம முன்னாடி குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதில்ல, சைடில் பெண்ட் பண்ணி எந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸோ இல்லை ஒர்க் எல்லாம் செய்கிறதில்ல. இதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து நோய்களுக்கு நம்ம ஆட்படுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க்ரியாஸ் ஸ்டிமுலேட் பண்ணணும், ஒரு லிவர் ஸ்டிமுலேட் பண்ணணும், ஸ்ப்ளீனை ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த இடத்துல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய சர்க்கரை நோயாளிகள், இது வந்து ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் வீக்கம், கணையத்தில் வீக்கம், நிறைய பேருக்கு ஸ்ப்ளீனோமெகாலி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பிரச்சனை. ஸோ எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீடிஸ்போசிங் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை, இன்டர்னல் ஆர்கன் சர்க்குலேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணாதது அப்படிங்கிறது ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு சில ஆசனங்கள் நமக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் அட்வான்ஸ்டு ஆசனமான பாஷ்வகோணாசனா, அந்த ஆசனம் வந்து ஒரு சிறப்பான ஒரு சைபர்டட் எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரெச்சிங் போஸு. ஸோ அந்த போஸை வந்து எப்படி செய்கிறதுங்கிறது வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டாண்டிங் ரிலாக்ஸேட்டிவ் ஆசனாவில் இப்போ இருக்கீங்க. இதிலிருந்து கிராஜுவலி நம்ம பாஷ்வகோணாசனாவுக்கு போக போகிறோம். ரெண்டு காலையும் பொசிஷன் கொண்டு வாங்க, ரெண்டு கையும் பொசிஷன் கொண்டு வாங்க. கால்களை சேர்த்து வைங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது பாஷ்வகோணாசனா. பொறுமையாக கால்களை நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் ஃபுட் ரைட் சைட், வலது பாதத்தை வலது பக்கம், இடது பாதத்தையும் வலது பக்கம் திருப்பிக்கோங்க. மூச்சு நல்லா உள்ள இழுத்து ரெண்டு கைகளையும் தோள்பட்ட அளவுக்கு நேராக கொண்டு வரணும். இப்போது வலது பக்கம் இருக்கக்கூடிய முட்டியை பெண்ட் பண்ணுங்கள். இப்போ மூச்சு வெளியே விடும்பொழுது ரைட் கையால், வலது கையால் வலது காலை பக்கத்தில் இல்லை கணுக்காலை ஹோல்ட் பண்ணுங்கள். இடது கையை பொறுமையாக காதுகிட்ட கொண்டு போங்க. பாம்ஸ் ஃபேஸிங் டவுன்வர்ட்ஸ், ஆப்போசிட் சைட் பாருங்கள். இதிலையே வந்து ஒரு 1 மினிட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். பாஷ்வ கோணாசனா சைட் எக்ஸ்டெண்டட் சைட் ஆங்கிள் போஸ். ஸ்லோலி ரிலீஸ், ரிலாக்ஸ், பொறுமையாக பொசிஷனுக்கு வாங்க. இப்போ திரும்ப ரெண்டு காலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இடது பக்கம் பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைட் நம்ம செய்யக்கூடிய சைட் ஸ்ட்ரெச் போஸ் பாஷ்வகோணாசனா. மெயின்டைன் ஃபார் 1 மினிட். ஸ்லோலி ரிலீஸ், ரிலாக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம பாஷ்வகோணாசனா எந்த ஒரு ஆசனா செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக தரையில் ஒரு யோகா மேட்டோ இல்லை ஒரு விரிப்பு போட்டு அது மேலே தான் நம்ம செய்யணும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் எனர்ஜி வந்து கீழே கிரவுண்டுக்கு போகாமல் நம்மளை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு யோகா மேட் வந்து நெசசரி. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் இன்டேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஸ்டொமக்கில் நம்ம ஆசனங்கள் செய்யும்பொழுது தான் நம்ம பர்டிகுலர் எந்த ஏரியாவில் பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ண விரும்புகிறோமோ அந்த இடத்துக்கு சர்க்குலேஷன் வந்து என்ஹான்ஸ் ஆகும். எஸ்பெஷலி இந்த பாஷ்வகோணாசனா, இந்த சைடு எக்ஸ்டெண்டட் ஸ்ட்ரெச் போஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டெப்பு தான். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக செய்யலாம். இதில் என்ன அப்படின்னா ஒரு சைடில் வந்து நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும், ஒரு சைடில் நல்ல கன்ட்ராக்ஷன் இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய லிவர், ஸ்ப்ளீன், பேங்க்ரியாஸ் இது எல்லாத்துலேயும் வந்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அவங்க வந்து இந்த ஆசனாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் கால்களுக்கும் கைகளுக்குமே கூட இந்த ஆசனை நம்ம செய்யும்பொழுது நல்ல ஒரு ஸ்ட்ரெச் வந்து நமக்கு கிடைக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். கைகள்லேயும் பிளட் சர்க்குலேஷன் என்ஹான்ஸ் ஆகும், கால்கள்லேயும் பிளட் சர்க்குலேஷன் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சஸை வந்து அப்பப்போ நம்ம செய்யும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு பேக் பெயின் ப்ராப்ளம்லாம் கூட இருக்கும். அவங்கெல்லாம் கூட அட் டைம்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைட் ஸ்ட்ரெச் பண்ணும்போது நிறைய பேருக்கு
அதாவது இடுப்பு பகுதியில் கொழுப்பு படிகிறது சைட்ஸில், அதையும் வந்து நம்ம முன் தடுக்கிறதுக்கு இயர்லியர் ஸ்டேஜஸில் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் பாஷ்வகோணாசனம் அது வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆசனங்களை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களை ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. கீப் வாட்சிங், கீப் டூயிங். தேங்க்யூ.